வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே வந்து நவம்பர் 21, இப்போ டைம் 9:15 AM. ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் எப்படி கால் ஜென்ரேட் ஆகுது, எப்படி மூவ் பண்ணுது, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி அனலைஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் டே ஒரு பை கால் ஜென்ரேட் ஆச்சு, நல்லா டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க க்ளோசிங். ஸோ அதனால் அந்த பையிங் மொமெண்டம் வந்து ஓப்பனிங்கில் இருந்துச்சு. ஸோ ஓப்பனிங் கேண்டில் மட்டும் நமக்கு பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருக்குது. பட் இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய ஓவரால் வியூ பார்க்கும்போது ஒரு கேப் டவுனில் ஒரு டவுன் சைட் மார்க்கெட் மாதிரி இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி டவுன் சைட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங்கே கேப் டவுன், நமக்கு டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட்டும் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு செல் கால் தான் ஜென்ரேட் ஆகும். ஏன் செல் கால்னு சொல்கிறேன்னா, இந்த சார்ட்டில் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? கரண்ட் சுச்சுவேஷனில் பை கால் போச்சு, நமக்கு பாருங்கள் இப்போ செல் கால் ஜென்ரேட் ஆகுது. இது வந்து நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே கேண்டில் மூமெண்ட்டை பார்க்கும். ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணி பார்க்கும். 9:16 டக்குன்னு நமக்கு இமீடியட்டாக பாருங்கள் செல் காலை கொடுத்துருக்கு. ஸோ எவ்ரி 1 மினிட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டிலினுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸை வந்து லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும், அதை பார்த்து ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. உங்களால் மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு செல் கால்ன்றனால நமக்கு அதை இன்டிமேஷன் ஒரு சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் கொடுக்குது. நமக்கு பையிங்கில் க்ரீன் கலர், செல்லுனா ரெட் கலர். சிம்பிளாக பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒரு கால் ஜென்ரேட் ஆனால் டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி நாங்கள் இதை ஈஸியாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டவுன் ட்ரெண்ட் இன்டிமேஷன் அதுக்காண்டி நமக்கு செல் கால் வர்றதுக்காண்டி ரெட் கலர் கொடுத்துருக்கு. செல் அட் 42.358 தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். டவுன் சைடில் இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு 42,252 இருக்குது, மோர் தென் 100 பாயிண்ட் இருக்குது. ஸோ 106 பாயிண்ட் டவுன் சைடில் இறங்கி அதை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 25 மினிட்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் பாருங்கள், நமக்கு அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இது மாதிரி இறங்கி இறங்கி நமக்கு மார்க்கெட் ஆல் தவே பார்த்திங்கன்னா 42,255 ரேஞ்ச் வரைக்கும் நல்ல ஒரு டவுன் சைடில் இறங்கியிருக்கு. ஸோ செல் கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் அந்த மாதிரி தான் ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு பேரிஷ் மொமெண்டம், அதில் நமக்கு தொடர்ச்சியாக கீழே இறங்கிக்கிட்டு வந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் வேணும், டக்குன்னு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி மட்டும் பார்க்க போகிறீங்க, அதில் கால்ஸ் வரும், அதை பார்த்து ஆர்டர் போட போகிறீங்க. Thank you.